மேகாலயா மற்றும் திரிபுராவில் ஆறாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் வடகிழக்கு மாநிலங்களில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேகாலயாவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள போர் ஜி அலைக்கற்றை கோபுரங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் ஷில்லாங் தேசிய மேலாண்மைக் கழகத்தின் புதிய வளாகம் மற்றும் ஷில்லாங் டெய்ன் பாக் சாலையும் பிரதமர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த நிதி ஏழு லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இப்பிராந்தியத்தில் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கு ஏதுவாக விமான போக்குவரத்து சேவைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதுடன் முதல் விளையாட்டு பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் पे में वडकि प्रांियल नई अव्रोच के साथ आगे बढ़ रही है इसका लाभ नॉर्थ ईस्ट को हुआ है नॉर्थ ईस्ट के मेरे नौजवानों को हमारी बेटे बेटियों को हुआ है देश की पहली स्पोर्ट्स यूनिवर्सिटी नॉर्थ ईस्ट में है आज नॉर्थ ईस्ट में मल्टीपर्पज हॉल फुटबॉल मैदान एथलेटिक्स ट्रैक ऐसे 90 प्रोजेक्ट्स पर काम चल रहा है मनुdagger शिलांग के நடைபெற்ற वडक्ळक काउंसिल पणबळाकुट्टத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் வடகிழக்கு கவுன்சிலின் பங்களிப்பு என்ற தலைப்பிலான புத்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித் மேகாலயா முதலமைச்சர் கான்ராஜ் சுங்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் பின்னர் திரிபுரா தலைநகர் அகர்தலா சென்ற பிரதமர் அம்மாநிலத்தில் செயல்படுத்தப்படவுள்ள நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சம் பயனாளிகளுக்கு மூன்றாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டும் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் அகர்தலா புறவழிச்சாலையை மேம்படுத்தும் திட்டம் அகர்தலாவில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் உணவக மேலாண்மை பயிற்சி நிலையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் வடகிழக்கு மாநிலங்களில் அடிப்படை மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகளால் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சித் திட்டங்களால் திரிபுரா மாநிலம் வளர்ச்சியின் புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் डॉक्टर बनने का अवसर मिलेगा आज त्रिपुरा के दो लाख से अधिक गरीब परिवार अपने घर में नए पक्के घर गर में गृह प्रवेश कर रहे हैं इनमें से अधिकतर घरों की मालकिन हमारी माताएं बहनें हैं